ஹலோ, வணக்கம். வெல்கம் டு நெய்தல் சேனல். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம இந்த மாதிரி ஹேண்ட் கிளவு தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போறோம். பெரியவங்களுக்கான ஒரு கிளவுஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான பேட்டர்ன், அட் த சேம் டைம் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ன். நல்லா ரெண்டு கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா பிரைட்டாக இது காட்டும். இதுக்கு நான் ஷெல் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுபோல் இது பார்த்தீங்கன்னா நல்ல உள்ளங்கையெல்லாம் நல்லா கவராக இருக்கும். விரல்லாம் தெரியும், ஆனால் உள்ளங்கை நல்லா கவராக இருக்கும். சில பேர் கேட்டிருந்தீங்க ஃபுல்லாகவும் கவர் ஆகுற மாதிரி கிளவுஸ் வேணும்ன்ட்டு. நான் கண்டிப்பாக அதுவும் ஒரு வீடியோ தனியாக போடுறேன். இன்னைக்கு இந்த பேட்டர்ன் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா பேசிக் தையல்கள்லாம் எப்படி போடணுங்கிற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கிளவுஸ் பண்ணுறதுக்கு நான் அக்ரலிக் யான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது நார்மலாக எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய யான். நீங்கள் உங்களுக்கு சாஃப்ட் யான் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹூக் சைஸ், எந்த ஹூக் சைஸ் ஃபாலோ பண்ணியும் இந்த பேட்டர்ன் உங்களால் செஞ்சு பார்க்க முடியும். நான் இன்றைக்கி 4mm ஹூக் சைஸ் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கிளவுஸோட இந்த பகுதியிலேருந்து தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதாவது இந்த கையில் இருக்குது இல்லையா, இந்த பகுதியிலேருந்து. அதுக்கு நம்ம இந்த அளவு நீளம் நமக்கு தேவை. அதாவது நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த கிளவு வந்து இப்போ இந்த அளவு தான் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு நல்லா இது பெருசாக இப்படி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த அளவு பண்ணணுங்கிறத ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க. இவ்வளோ பண்ணலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கு ஏற்றபடி நம்ம செயின்ஸ் இப்போ போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போட்டு ஆரம்பிக்கலாம். ஸ்லிப் நாட்னா நம்ம நார்மலாக இப்படி முடிச்சு போடுவோம் இல்லையா, இதுதான் வந்து ஸ்லிப் நாட். இந்த மாதிரி போட்டுட்டு நம்மளோட இந்த ஹூக் சைஸ்க்கு ஏற்றபடி இந்த ஹோலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த ஹூக்கை இது வழியாக உள்ளே விட்டு நம்ம கொஞ்சம் செயின்ஸ் போடலாம். நான் சொன்ன மாதிரி தான் இந்த அளவுக்குரிய செயின்ஸ். இப்போது நான் வந்து என்னுடைய இந்த கைக்கு தகுந்தவாறு நான் இப்போ வந்து கொஞ்சம் செயின்ஸ் போட்டுட்டேன். ஸோ இது வந்து 1.7லேருந்து 1.8 inches கிட்ட இந்த செயின் அளவு இருக்குது. நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு படி நீங்கள் செயின்ஸ் இப்போ போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் எத்தனை செயின் போட்டிருக்கோங்கிற கவுண்ட் நமக்கு தேவை. அந்த கவுண்ட்டை நீங்கள் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ரெண்டு க்ளவுஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒருதுக்கு ஒரு கவுண்ட், இன்னொருதுக்கு இன்னொரு கவுண்ட் அப்படின்னு ஃபாலோ பண்ணால் அது வந்து ஒரே மாதிரி இருக்காது. அதனால் எத்தனை செயின் போடுறோம் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஏற்கனவே அது போட்டது தான், அது போட்டப்போ நான் எழுதி வச்சுருந்தேன், அதை தான் இப்போ ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு செயின் போடணும். நம்ம ஏற்கனவே தேவையான அளவு போக தான் எக்ஸ்ட்ரா ஒன்று போடணும். இப்போ இதுவும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம டபுள் க்ரோஷே பண்ணணும். டபுள் க்ரோஷேக்கு இந்த மாதிரி நூலை இப்படி சுற்றிட்டு ரெண்டாவது செயின் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து முதல் செயின். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது லூப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது முதல் செயின், இது ரெண்டாவது செயின். அந்த ரெண்டாவது செயினில் போய் நான் ஒரு டபுள் க்ரோஷே பண்ணுறேன். அந்த ரெண்டாவது செயின் நடுவில் இந்த மாதிரி நடுவில் உள்ளே விட்டு இந்த நூலை இப்படி வெளியே எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு லூப் இருக்கும், அதை ரெண்டு ரெண்டாக நான் வெளியே எடுக்கிறேன். ஒரு டபுள் க்ரோஷே போட்டாச்சு. அதே போல் அடுத்த செயின்லேயும் அடுத்த டபுள் க்ரோஷே போடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு செயின் மேலேயும் ஒரு ஒரு டபுள் க்ரோஷேன்னு இந்த கடைசி செயின் வரைக்கும் இப்போ நம்ம போடலாம். ஒரு ஒரு செயின் அந்த நடுவில் இருக்கிறதுலே அந்த ஹோலில் உள்ளே விட்டு பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி கடைசி வரைக்கும் போட்டுட்டேன். அதுபோக ஃபஸ்ட்டு நம்ம போட்ட இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு போட்ட டபுள் க்ரோஷே மேலே. ஓகே, இப்போது அடுத்த ரோ நான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு செயின் போட்டுக்கலாம். ஒரு செயின் போட்டுட்டு இப்படி திருப்பிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட ஒரு ஒரு டபுள் க்ரோஷே மேலே இந்த மாதிரி செயின்ஸ் இப்படி ஃபார்ம் ஆகிருக்கும். இப்படி பார்த்தா தெரியும். ஆக்சுவலி இதை விட இதுதான் கரெக்டு. இந்த சைடு பார்க்கணும் செயின் மாதிரி தெரியும், இதுதான் கரெக்டானது. ஓகே, இப்போது என்ன பண்ணணுன்னா நம்ம இந்த கேப் இருக்குது இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு இருக்குது இல்லையா செயின், இதுதான் ஃபஸ்ட்டு செயின். இந்த செயினோட இப்படி பேக் சைடு இந்த பாருங்கள்,
இப்படி உள்ள விட்டுருக்கேன். ரெண்டு என்னது இந்த செயின் இருக்கிறதுல இது ஒரு நூல் அது ஒரு நூல் அந்த ரெண்டு சேர்த்து தான் அது ஒரு செயினாக இருக்கும். அது ரெண்டு சேர்த்து அதுக்கு பின்பக்கமாக இப்படி கீழே நான் இந்த ஹூக்கை உள்ள விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அடுத்து ஒர்க் பண்ணணும். அதாவது இந்த ஃபஸ்ட்டு இப்போ போட போகிற டபுள் க்ரோஷே. ஸோ ஓகே, ஒரு செயின் போட்டு திருப்பினதுக்கப்புறமா ஒரு டபுள் க்ரோஷே நான் சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற செயினுக்கு இப்படி கீழே உள்ளே விட்டு இந்த நூலை வெளியே எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வழக்கம் போல் டபுள் க்ரோஷே பண்ணலாம். ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே இப்போ இந்த ரோக்கு போட்டிருக்கோம், போட்ட உடனே மார்க் பண்ணி வச்சிடலாம். அடுத்த செயினில் நம்ம பண்ண போகிறோம். அது எப்படின்னா நம்ம பேக் லூப்பில் ஒர்க் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த மாதிரி ரெண்டு நூல் சேர்த்து தான் இந்த மாதிரி ஒரு செயின் மாதிரி பார்க்கறதுக்கு. இங்கே ஒரு நூல், இங்கே ஒரு நூல், இங்கே ஒரு நூல், இங்கே ஒரு நூல். அதில் இந்த நூல் இருக்குது இல்லையா, இந்த நூல் வந்து ஃப்ரண்ட் லூப்புன்னு சொல்லுவாங்க. இந்த நூல் அது வந்து பேக் லூப்புன்னு சொல்லுவாங்க. பாருங்கள் இந்த சைடு இருக்கிற நூல் அது வந்து பேக் லூப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேக் லூப்பில் தான் இப்போது நம்ம டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். வழக்கம் போல் இப்படி ஒரு தடவை சுற்றிட்டு பாருங்கள் இந்த நடுவில் இப்படி உள்ளே விட்டு இந்த பேக் லூப்பில் இப்படி இந்த நூலை உள்ளே விட்டு இந்த நூலை வெளியே எடுப்போம். மூணு லூப் இருக்கும், அதை ரெண்டு ரெண்டாக வெளியே எடுக்கிறோம். அதே போல் அடுத்ததுலேயும் பேக் லூப்பில் ஒர்க் பண்ணலாம். ஒரு தடவை சுற்றிட்டு இந்த பேக் லூப்பில் இந்த நூலை உள்ளே விட்டு இந்த நூலை வெளியே எடுக்கலாம். மூணு லூப் இருக்கும், அதை ரெண்டு ரெண்டாக வெளியே எடுக்கலாம். ஸோ பேக் லூப்னால் இப்படி தான் ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி டபுள் க்ரோஷி இப்போ பண்ணிகிட்ருக்கோம் பேக் லூப்பில். ஸோ முதல் இந்த ரோ ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அது மட்டும்தான் நம்ம நார்மலாக போடுற மாதிரி பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து ஃபுல்லாக பேக் லூப்பில் தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ இது எது வரைக்கும் அப்படி இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும்னா கடைசிக்கு இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கே இதுக்கு முன்னாடி இருக்கிற செயின் வரைக்கும் இப்படி இந்த மாதிரி பேக் லூப்பில் தான் ஒர்க் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் மார்க் பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி இருக்கிற செயின் வரைக்கும் நான் பேக் லூப்பில் ஒர்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த மார்க் பண்ணதை கழட்டிட்டு இந்த இடத்துல போய் நம்ம டபுள் க்ரோஷே பண்ணணும். அதுக்கு ரெண்டு நூலையும் சேர்த்து வச்சு தான், பாருங்கள் பேக் லூப்லாம் கிடையாது, ரெண்டு நூலையும் இப்படி சேர்த்து வச்சுருந்து இந்த ஸ்டிச்சுக்கு பின்னாடி இப்படி சேர்த்து வச்சு டபுள் க்ரோஷே நான் போடுறேன். இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ரோ எப்படி போட்டேன்னு. அதாவது முதல் போட்ட செயின் மேலேயும் கடைசி இருக்கிற செயின் மேலேயும் மட்டும்தான் நான் ரெண்டு நூலையும் சேர்த்து வச்சு டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். மிடில் இருக்கிற எல்லாத்துக்குமே பேக் குரூப்பில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ அடுத்த ரோவும் இப்போ இதே போல் நம்ம போடலாம். ஒரு செயின் போட்டுட்டு திருப்பிடலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற செயின் மேலே நம்ம டபுள் க்ரோஷே பண்ணுறோம். ரெண்டு நூலையும் சேர்த்து வச்சு இந்த ஃபஸ்ட்டு இது போட்டு முடித்த உடனே இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சிடலாம். ஆச்சு, அப்போது ரெண்டாவதுலேருந்து நம்ம பேக் லூப்பில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கடைசி வரைக்கும், அதாவது இந்த மார்க் பண்ணதுக்கு முன்னாடி இந்த மார்க் பண்ண இடம் இங்கே இருக்குது, இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த செயின் இது மார்க் பண்ண இடம், அதுக்கு முன்னாடி இருக்கிற செயின் வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி பேக் லூப்பில் ஒர்க் பண்ண போகிறேன். இப்போது இந்த மார்க் பண்ண இடத்த நான் கழட்டிட்டு இந்த ரெண்டு நூலையும் சேர்த்து வச்சு இப்போது நான் டபுள் க்ரோஷே போட போகிறேன். ஸோ இப்போ போட்ட இந்த ரோவை தான் நம்ம தொடர்ந்து ரிப்பீட் பண்ணி போட போகிறோம். ஸோ அது எது வரைக்கும்னா இந்த கையோட ஃபுல்லாக சுற்றி வர்ற அளவுக்கு. இப்போ பாருங்கள் எனக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு, இந்த கையும் அப்படியே ஃபுல்லாக சுற்றி வர்ற அளவுக்கு நான் போட போகிறேன். பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக நமக்கு சுற்றி வர்ற வரைக்கும் இப்போது நம்ம ரிப்பீட் பண்ணி நம்ம போட போகிறோம். அதுபோல் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சு போடும்போது உங்களுக்கு எந்த கவுண்ட்டுமே மிஸ் ஆகாது. ஸோ இதே ப்ரொசீஜர் படி நான் வந்து கொஞ்சம் எனக்கு தேவையான கை சுற்றளவு வரைக்கும் இருக்கிற தேவையான அளவு போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். வழக்கம் போல் தான் ஒரு செயின் போட்டு திருப்பிடலாம். ஃபஸ்ட் இதில் மட்டும் இந்த மாதிரி டபுள் க்ரோஷே மார்க் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பேக் லூப்பில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன்.
இப்போது எனக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டு முடிச்சிட்டேன். இது நீங்கள் வந்து செக் பண்ணியும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்மளோட கைக்கு நல்லா ஃபுல்லாக இது வரைக்கும் கவர் ஆகுதா அப்படின்ட்டு. இப்போ என்னோடய கை வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறனால நான் வந்து அளவு சொல்லலை, ஏன்னா இது எல்லாருக்கும் காமனாக இருக்காது இந்த அளவு. நீங்கள் அளவு எடுத்துகிட்டே பண்ணுங்கள். பாருங்கள், என்னோட இந்த கைக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நான் போட்டுட்டேன். அதுபோல் இது ரொம்பவும் லூஸாக வந்து நீங்கள் போட வேண்டாம், ஏன்னா அந்த மாதிரி லூஸாகவும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், அப்போ வந்து இது சரியாக வரல. ரொம்ப இந்த இடம் வந்து நம்ம லூஸ் பண்ணிட்டோம்னா இந்த இடம் நமக்கு இங்கேயும் வந்து ரொம்ப லூஸாக தெரியும். ஸோ இந்த இடம் வந்து கூடுமான அளவுக்கு சரியான அளவை நீங்கள் பயன்படுத்துங்க. இப்போ இது எனக்கு இது சரியான அளவு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி கவுண்ட் இருக்குது இல்லையா, இந்த ஒரு ஒரு ரோ கவுண்ட் இருக்குது இல்லையா, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி ஒரு ஒரு ரோ கவுண்ட்டு இந்த மாதிரி போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதை நோட் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் 2 பண்ணணும். நான் ஆல்ரெடி இங்கே நோட் பண்ணி வச்ச கவுண்ட் அளவு தான் இப்போ நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்போ தான் ரெண்டு கைக்கும் ஒரே அளவாக நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஓகே, இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தாங்க இருக்கும், இதுவும் சரி இந்த பக்கமும் சரி. ஸோ எதுனாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் உள் பக்கமாக வச்சு. நான் சும்மா வந்து குத்து மதிப்பாக தான் இப்படி ஜாயின் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணணும், இந்த சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி நான் வச்சுருக்கிறேன். இப்படி வச்சுட்டு இப்படி நான் திருப்புகிறேன். திருப்பிட்டு இப்போ இங்கே தான் இந்த லூப் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட் இருக்கிற இது வழியாக வந்து இந்த ஹூக் அப்படி உள்ளே விட்டு இந்த நூலை இப்படி வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்தாச்சு. இப்போது இந்த லூப் அந்த ஹூக் இருக்குதுல, இதை நெக்ஸ்ட்டு இருக்கிற செயின் மேலேயும் அதுக்கடுத்து இருக்கிற அதாவது பின் பக்கமாக இந்த சைடில் இருக்கிற செயின் மேலேயும் சேர்த்து இப்படி இந்த ஹூக்கை நான் காமனாக உள்ளே விடுறேன். இந்த பக்கமும் நெக்ஸ்ட் இருக்கிற செயின், அதுக்கப்புறம் இந்த சைடும் நெக்ஸ்ட் இருக்கிற செயின் வழியாக உள்ளே விட்டு இந்த நூலை இப்படி வெளியே எடுக்கிறேன். பாருங்கள், வெளியே எடுத்தது அந்த லூப் வழியாகவும் நான் சேர்த்து வச்சு இப்படி வெளியே எடுக்கிறேன். அப்படி எடுக்கும்போது இந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்ட மாதிரி இருக்கும், அப்படியே ஒரு குட்டி தையல் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இதே பேட்டர்ன் தான் பாருங்கள், அடுத்த செயின்லேயும் நான் உள்ளே விட்டு பின் பக்கமும் அதே போல் அதுக்கடுத்த செயின்லேயும் உள்ளே விட்டு இந்த நூலை இப்படி வெளியே எடுக்கிறேன். இப்படி எடுக்க எடுக்க இந்த சைடில் வந்து இப்படியே ஸ்டிச் போட்ட மாதிரி வரும். ஆனால் ரெண்டு பக்கமும் கரெக்டாக நேருக்கு நேராக இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து உள்ளே விடணும். இந்த பக்கம் இருக்கிறதுக்கு நேராக, அடுத்து பின் பக்கமும் அதே போல் இருக்கிறது நேராக. பாருங்கள் நான் ஸ்டிச் போட போட எப்படி வருதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணலாம் நம்ம. கடைசியாக இப்போ நான் போடுறேன். இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் போட்டு முடிச்சாச்சு, நல்லா ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு செயின் இப்படி போட்டுக்கலாம். ஒரு செயின் போட்டாச்சு. இப்போ இந்த சுற்றி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் இங்கே வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு ஒரு இது மேலேயும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே நான் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹூக் அப்படி நெக்ஸ்ட் இருக்கிற ஒரு செயின் மேலே இப்போ இந்த குட்டி நூல் சேர்த்து வச்சு நான் பண்ணுறேன். இப்படி உள்ளே விட்டு நூலை இப்படி ஹூக்கை உள்ளே விட்டு இந்த நூலை வெளியே எடுக்கிறேன். இப்போ ரெண்டு லூப் இருக்கும், ரெண்டையும் சேர்த்து வச்சு வெளியே எடுக்கிறேன். சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன். அதே போல் நெக்ஸ்ட் இதுலேயும் நான் இப்படி உள்ளே விட்டு இந்த நூலை வெளியே எடுக்கிறேன். ரெண்டு லூப் இருக்கும், ரெண்டையும் சேர்த்து வச்சு இப்படி நான் போடுறேன். சிங்கிள் க்ரோஷே பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த சுற்றி இருக்கிறது பார்த்திங்களா, இங்கே இங்கே இங்கேன்ட்டு இது ஃபுல்லாக வந்து நான் சிங்கிள் க்ரோஷே இப்போ நான் போட்டுட்ருக்கிறேன். அதுபோல் இந்த மேலே வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து செயின்லாம் தெரியாது, கரெக்டாக பார்த்து நீங்கள் போடுங்க. ஸோ சிங்கிள் க்ரோஷே இது ஃபுல்லாக இது வரைக்கும் போட்டுட்டு இந்த ரவுண்டு ஃபுல்லும் இந்த இடம் வரைக்கும் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடைசி வரைக்கும் நான் சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷே இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதில் போய் நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த ஹூக் அப்படி உள்ளே விட்டு இந்த நூலை வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்ததை அப்படியே இது வழியாகவும் வெளியே இருக்கு. அவ்வளோதான், ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போது நம்ம ஒரே ஒரு செயின் மட்டும் இப்போ போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த நூலை நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இது இப்படி வெளியே எடுத்துட்டு நல்லா டைட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இப்படி இழுக்கிற மாதிரி இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, இதை இப்படியே இந்த மாதிரி திருப்பிடுங்க. அதாவது இந்த ஸ்டிச் போட்ட இடம் வந்து உள் பக்கமாக போயிடணும். இந்த மாதிரி திருப்பிடுங்க. ஸோ இதுக்கு அடுத்தரும் அடுத்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து வேறு கலரில் அடுத்து போட போகிறேன். இப்போது இந்த சிங்கிள் க்ரோஷே ரோ போட்டு இந்த நூல் கட் பண்ண இடம் இந்த இங்கே இருக்குது. இது வழியாகவே இப்போ புது கலரை நான் ஆட் பண்ண போகிறேன்.
நூல் கட் பண்ணது இங்கே இருக்குது இல்லையா, இதுக்கு கீழேயே இந்த மாதிரி ஹூக்கை உள்ளே விட்டு இந்த நூலை வெளியே எடுக்கலாம். இப்படி வெளியே எடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டுடலாம். இப்படி முடிச்சு போட்டாச்சு. இந்த நூலை சேர்த்து வச்சு நம்ம அடுத்து ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்படி பேக் சைடு இப்படி வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணுன்னா, இந்த முடிச்சு போட்டு அதே இடத்துலையே இந்த ஹூக்கப்பை உள்ளே விடுறேன். உள்ளே விட்டு இந்த நூலை இப்படி வெளியே எடுக்கிறேன். இப்போது நான் வந்து ஒரு செயின் போடுறேன். ஒரு செயின் போட்டாச்சு. இப்போது நம்ம இந்த இடத்துல ஒரு செயின் போட்டோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற செயின் க்ரீன் கலர், இந்த க்ரீன் கலரில் இருக்கிற இந்த செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு, அதாவது ஒரே ஒரு செயின் மட்டும்தான் நம்ம ஸ்கிப் பண்ணணும், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஒரு செயின் மட்டும்தான் இப்போ நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயினில் நான் டபுள் க்ரோஷே பண்ண போகிறேன். ஒரே ஒரு செயின் தான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இப்போ இதே இடத்துலையே நம்ம மொத்தமாக 5 டபுள் க்ரோஷே போடணும். இப்போ நான் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டேன். இந்த மாதிரி 5 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போது இதுக்கு அடுத்து இந்த க்ரீன் கலருக்கு வாங்க, க்ரீன் கலரில் நெக்ஸ்ட்டு இருக்கிற இந்த செயினை ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிட்டு அதே போல் அதுக்கு அடுத்து இருக்கிற செயினில் நான் சிங்கிள் க்ரோஷே பண்ணுறேன். சிங்கிள் க்ரோஷே பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தும் அதே போல் ஒரு செயினை ஸ்கிப் பண்ணுறேன். 5 டபுள் க்ரோஷே நான் பண்ண போகிறேன். இப்போது இதே செயினில் தான் நான் 5 டபுள் க்ரோஷேயும் போடுறேன். ஒன்று போட்டுட்டேன், இன்னும் 4 இதிலேயே நான் போடுறேன். 5 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போது நம்ம வழக்கம் போல் இந்த க்ரீன் கலரில் இருக்கிற ஒரு செயினை ஸ்கிப் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ரோ எப்படி போட்டுட்ருக்கோன்னு. அதாவது நம்ம 5 டபுள் க்ரோஷே நம்ம ஒரு செயினில் போட்டோம்னா, அதுக்கடுத்து இந்த க்ரீன் கலரில் ஒன்று ஸ்கிப் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோஷே. திரும்பி இப்போ ஒன்று ஸ்கிப் பண்ணுவோம், 5 டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் ஒன்று ஸ்கிப் பண்ணுவோம், ஒரு சிங்கிள் க்ரோஷே. இந்த மாதிரி இந்த ரெண்டும் தான், அதாவது 5 டபுள் க்ரோஷே அப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோஷேயை மாறி மாறி நம்ம போட போகிறோம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரில் இருக்கிற செயினை ஒன்று ஸ்கிப் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரொசீஜர் படி இந்த ரோவை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போது நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன் இந்த ரோ. இப்போது என்ன பண்ணணும்னா, நம்ம ஜாயின் பண்ணணும். எந்த இடத்துலனா, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த இடத்துல ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இங்கே போய் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இங்கே இந்த ஹூக்கை வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு செயின் போட்டோம் இல்லையா, இந்த இடத்துல போய் உள்ளே விட்டு இந்த நூலை இப்படி வெளியே எடுக்கலாம். வெளியே எடுத்தது இது வழியாக வெளியே எடுக்கலாம். இப்போ கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுட்டு இந்த நூலை இப்போ கட் பண்ணிடலாம். ஏன்னா அதுக்கடுத்த ரோவில் வந்து நான் அடுத்த கலர் போட போகிறேன். ரெண்டு கலரும் மாறி மாறி போடும்போது தான் இந்த தையலுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓகே, இப்போ நூல் கட் பண்ணிடலாம். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு இந்த ஷெல் இருக்குது இல்லையா, இந்த ஸ்டிச் பேர் ஷெல் ஸ்டிச். இந்த ஷெல் வந்து எத்தனை ஷெல் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரெண்டு க்ளவ் பண்ணணும், ஒருத்தில் ஒரு கவுண்ட் அதிகமாக இன்னொரு கவுண்ட் இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது. ஸோ இந்த இடத்துலையே நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் கரெக்ட் பண்ணிடலாம், அதுக்காக சொல்கிறேன். அப்போது நல்லா கவுண்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கம் இங்கே இப்போ போட்டிருக்க கவுண்ட்டும் நெக்ஸ்ட் நம்ம இன்னொன்று போட போகிற கவுண்ட்டும் ஈக்குவலாக இருக்குதுன்ட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு ரோக்கு அடுத்த கலர் எடுத்தாச்சு. அதை வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னா, நான் வந்து இப்போ இந்த இடத்துல தானே நூல் கட் பண்ணேன், இதே இடத்துல இருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல இந்த ஹூக்கை இப்போ உள்ளே விடுறேன். இப்படி பாருங்கள், இந்த இடத்துல உள்ளே விட்டு இந்த குட்டி நூலை வந்து இப்படி பேக் சைடு வச்சுருங்க. இதை சேர்த்து வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம், இல்லை கடைசி கூட சொருகி விட்டுடலாம். ஓகே, இந்த நூலை இப்போ வெளியே எடுக்கலாம். இப்படி வெளியே எடுத்துட்டு நம்ம ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டாச்சு. இப்போ இதே இடத்துலையே, அதாவது இந்த முடிச்சு போட்டோம் இல்லையா, அதே இடத்துலையே போய் இந்த ஹூக்கை இப்போ உள்ளே விட்டு இந்த நூலை வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்தாச்சு. இப்போது நம்ம ரெண்டு செயின் போட போகிறோம். 1 2 ரெண்டு செயின் போட்டாச்சு.
ரெண்டு செயின் போட்டதுக்கப்புறம் நம்ம ஷெல் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ ஷெல் ஸ்டிச்சுக்கு நமக்கு எத்தனை டபுள் க்ரோஷே போடணும்னு தெரியும், 5 டபுள் க்ரோஷே போடணும். இப்போது நம்ம இந்த ரெண்டு செயின்கிறதே ஒரு டபுள் க்ரோஷேக்கு சமம், அதனால இப்போ நான் 4 டபுள் க்ரோஷே மட்டும் இந்த இடத்துல போட போகிறேன். அது இப்போ நம்ம ஒர்க் பண்ணோம் இல்லையா, அதே இடத்துல போய் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 4 டபுள் க்ரோஷே இந்த இடத்துல போடுறேன். இந்த ரோ எப்படின்னா, இந்த ஒரு ஒரு ஷெல் இருக்குது இல்லையா, இதுக்கு மிடில் இந்த இடம், இந்த இடம், இந்த ஷெல் ரெண்டு ஷெல்லுக்கு மிடில் வர்ற இந்த இடம், இந்த இடத்துல தானே நம்ம போய் அடுத்த ரோவுக்கு ஷெல் ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ நான் 4 டபுள் க்ரோஷே போட்டுட்டேன். அது ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு செயின் போட்டோம் இல்லையா, அது வந்து ஒரு டபுள் க்ரோஷேக்கு சமம், அதனால நான் 4 டபுள் க்ரோஷே போட்டேன். ஆக மொத்தம் இங்கே 5 டபுள் க்ரோஷே இருக்கிற மாதிரி கணக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ இது இந்த செட்டு இங்கே முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ப்ளூ கலர் ஷெல் இருக்குது இல்லையா, இதில் நடுவில் இருக்கிற ஷெல், நடுவில் இருக்கிற அந்த செயின், அதாவது நம்ம மொத்தமாக 5 ஸ்டிச்சஸ் வரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஜடப்பின்ன மாதிரி ஸ்டிச்சஸ் இருக்குதுல்லா, இது மொத்தமாக 5 இருக்கும். அதில் மிடில் இருக்கிறது இங்கே இருக்குது, இந்த மிடில் இருக்கிறதுல போய் நான் இப்போது சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறேன். இந்த ஹூக்கை இந்த மிடில் இருக்கிறதுல உள்ளே விட்டு இந்த நூலை வெளியே எடுத்து இப்போது சிங்கிள் க்ரோஷே பண்ணிவிட்டேன். ஓகேங்களா, இப்போது அதுக்கப்புறம் வழக்கம் போல் நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு ஷெல்க்கு நடுவில் இருக்கிற இந்த இடம், இந்த இடம், அதாவது இந்த இடத்துல போட்டிருக்க சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம் இல்லையா, இது மேலே திரும்பி நான் போய் 5 டபுள் க்ரோஷே நான் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க இது, ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. ஓகே, இந்த இடத்துல 5 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலரில் நான் சொன்ன மாதிரி மிடில் இருக்கிற ஸ்டிச் மேலே சிங்கிள் க்ரோஷே இப்போ போடலாம். சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போது அதே போல் இந்த ரெண்டு ஷெல்லுக்கும் மிடில் இருக்கிற இந்த சிங்கிள் க்ரோஷே மேலே, இந்த இடத்துல மேலே நான் 5 டபுள் க்ரோஷே. ஸோ இப்படி தான் இந்த ரோவை நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன், மாறி மாறி போட போகிறேன். இந்த ரெண்டு ப்ளூக்கு மிடில் இருக்கிற சிங்கிள் க்ரோஷே மேலே 5 டபுள் க்ரோஷே போடணும். அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலரில் இருக்குது இல்லையா, அதில் மிடில் நான் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த ரோ. இதுபடி இந்த ரோவை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். இப்போ இதுவும் கடைசி வரைக்கும் நான் போட்டு முடிச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி ஜாயின் பண்ணணும்னா, இப்போ இங்கே சிங்கிள் க்ரோஷே இருக்குது, இது ஜாயின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஏற்கனவே ரெண்டு செயின் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் ஒரு டபுள் க்ரோஷே வருது. ஓகேங்களா, அந்த ரெண்டு செயின் இங்கே இருக்குது, 1, 2. இப்போ இந்த டபுள் க்ரோஷேக்கு மேலே செயின் படி கவுண்ட் பண்ணிங்கன்னா 1, 2, 3 மூணாவது செயினாக வரும். கரெக்டாக இந்த டபுள் க்ரோஷேக்கு மேலே இருக்கிற இந்த ஸ்டிச் வழியாக இந்த ஹூக்கை உள்ளே விட்டு இந்த நூலை வெளியெடுக்கலாம். வெளியெடுத்தது அப்படியே இது வழியாகவும் வெளியெடுத்து கொஞ்சம் லைட்டாக டைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு இந்த நூலை கட் பண்ணிடலாம். அடுத்த ரோ நம்ம அடுத்த கலரில் பண்ணலாம். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அடுத்த ரோ போட போகிறோம். அடுத்த ரோவும் இந்த மாதிரி தான், இந்த க்ரீன் கலரில் போட்ட அதே போல் தான் போட போகிறோம். இப்போ இந்த இடத்துல நூல் கட் பண்ணோம் இல்லையா, இங்கே இருக்கிற இந்த சிங்கிள் க்ரோஷே மேலே நான் இந்த நூலை ஆட் பண்ண போகிறேன். இந்த ஹூக்கு பாருங்கள், இது வழியாக உள்ளே விட்டு இந்த ப்ளூ கலரை ஆட் பண்ணிடலாம். இப்படி நூலை வெளியே எடுத்து இங்கே முடிச்சு போட்டுருங்க. நூல் ஆட் பண்ணுறது இந்த கட் பண்ணதுக்கு பக்கத்தில் இருக்கிற சிங்கிள் க்ரோஷே வழியாக தான் இந்த நூல் எப்போதும் ஆட் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஹூக்கை இது வழியாக உள்ளே விட்டு இந்த ப்ளூ கலரை வெளியே எடுக்கலாம். வெளியே எடுத்தாச்சு. இப்போது இது மேலே நான் ரெண்டு செயின் போடுறேன், 1, 2. இந்த ரெண்டு செயினே ஒரு டபுள் க்ரோஷேக்கு சமம்னால இப்போ நான் 4 டபுள் க்ரோஷே போட போகிறேன். இப்போ போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வழக்கம் போல் இங்கே இருக்கிற இந்த க்ரீன் கலரில் இருக்கிற மிடில் ஸ்டிச்சரை கண்டுபிடிக்கிறோம். மிடில் ஸ்டிச் வந்து இங்கே இருக்குது. ஸோ இது வழியாக நான் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ணுறேன். சிங்கிள் க்ரோஷே இப்போ போட்டு முடிச்சாச்சு. இப்போ வழக்கம் போல் இந்த இடத்துல போய் நான் 5 டபுள் க்ரோஷே இப்படி போடலாம்.
ஸோ இந்த ரோவும் இதுக்கு முன்னாடி போட்ட அதே ப்ரொசீஜர் தான். ஸோ வேறு எந்த சேஞ்சும் கிடையாது. ஸோ இப்போ போட்டுட்ருக்கிற ரோ படி தான் நம்ம அடுத்து ஃபுல்லாக நம்ம போட போகிறோம். அதாவது எது வரைக்கும் நம்ம போடணும்னா, நம்ம இப்போ இந்த இடத்துல தான் ஆரம்பிச்சிருக்கோம், ஓகேங்களா? இப்போ ஆரம்பித்தது, அதாவது இந்த ப்ளூ ஃபஸ்ட்டு ப்ளூ ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த இடம் இந்த இடத்துல இப்போ அந்த இடம் வந்து இது, அதுலேருந்து இந்த இடம் வரைக்கும் நம்மளோட இந்த கட்டை விரலோட இந்த எலும்பு இங்கே வருது இல்லையா, இது வரைக்கும். ஸோ இந்த அளவு வரைக்கும் இப்போ போட்டுட்ருக்கிற ரோவை நம்ம திரும்பி திரும்பி ரிப்பீட் பண்ணி போட போகிறோம். நம்ம வந்து ரெண்டு கலராக மாறி மாறி யூஸ் பண்ணால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஹைட்டு அளவுக்கு நம்ம போட போகிறோம். எனக்கு வந்து எவ்வளோ அளவு வருதுங்கிறத நான் இப்போ போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அந்த ரெண்டு கலர்ஸையும் நான் மாறி மாறி இந்த ரோவை ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி போட்டுட்டு எந்த அளவுக்கு எனக்கு வருதுங்கிறது காட்டுறேன். இதுக்கு அடுத்து வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஒரு சேஞ்ச் இருக்கும், அதாவது விரல் உள்ளே விடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஹோல் நம்ம ரெடி பண்ணுவோம். அது வந்து எப்படி நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த இதை மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2.5 இன்ச் ஹைட், அந்த 2.5 இன்ச் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எடுத்துருக்கேன்னா இந்த இடத்துலேருந்து இந்த ஷெல்லோட இந்த ஷெல்லோட உச்சி இந்த அளவு வரைக்கும் எனக்கு 2.5 இன்ச் இருக்குது. இது என் கைக்கு உண்டான அளவு. இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் நான் செக் பண்ணும்போது எனக்கு இந்த 2.5 இன்ச்சுக்கு நான் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் அந்த அளவு செக் பண்ணிட்டு அதுக்கு ஏற்றபடி இந்த ஹைட்டை நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ போட்டு முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ரோக்கு நான் அந்த மாதிரி கலரும் நான் ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, நான் வந்து என்னோடய இந்த கட்டை விரல் எந்த இடத்துல வைக்கணுங்கிறத முடிவு பண்ணணும். இப்போ இப்படி இருக்குன்னா இந்த இடத்துல தானே கட்டை விரல் வரணும். ஸோ இந்த இடத்துல தான் எனக்கு வரணும். இப்போ இங்கேருந்து இப்படியே போட ஆரம்பிச்சுன்னா இந்த இடத்துல. ஸோ இந்த கார்னருங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது வழக்கம் போல் இந்த இடத்துலலாம் யூஸ்வலாக எப்படி போடுவோம் அதுபடி நம்ம போட்டுகிட்டே வரலாம். அது எது வரைக்கும்னா இந்த மார்க் பண்ணதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எப்போதும் போல் போட்டுகிட்டே வரலாம். இந்த மார்க் பண்ண இடம் இந்த இடம் வரும்போது மட்டும் நம்ம என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் நம்ம நார்மலாக எப்போதும் போடுற போல் போடலாம். பார்த்தீங்கன்னா நான் இந்த மார்க் பண்ணி வச்ச இந்த ஷெல்லுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ மார்க் பண்ணி வச்ச இந்த ஷெல்லுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இந்த மார்க் பண்ணி வச்ச இந்த ஷெல் மேலே வழக்கம் போல் நான் ஒரு சிங்கிள் குரோஷே, இந்த நடுவில் இருக்கிற ஸ்டிச் மேலே சிங்கிள் குரோஷே போடுறேன். இது போட்டு முடிச்சுட்டு நான் வந்து 5 செயின் போட போகிறேன். 1, 2, 3, 4, 5. அதுபோல் இன்னும் ஒன்று நான் சொல்லிக்கிறேன். இப்போது நான் எடுத்துக்கிட்ட இந்த ஹூக் சைஸுக்கு நான் வந்து இந்த 2 ஷெல்லையும் சேர்த்து வைக்கும்போது, அதாவது 2 ஷெல்லுக்கும் மிடிலில் என்னோடய விரல் உள்ளே போகிறதுக்கு சரியான அளவாக இருக்கும். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்ட நூலுக்கும் சரி ஹூக் சைஸுக்கும் சரி இது வந்து பொருத்தமாக இருக்காது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த 2 ஷெல்லுக்கு ஷெல்லை மார்க் பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் விரல் வந்து விடுறதுக்கு, உங்கள் விரல் உள்ளே போகிற அளவுக்கு வசதியாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் அந்த அளவு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு 3 ஷெல்லாக கூட வரலாம், இல்லை 4 ஷெல்லாக கூட வரலாம், ஓகேங்களா? இப்போ எனக்கு 2 ஷெல்ஸ் வந்துச்சு என்னோடய கை விரலுக்கு, இந்த நூலுக்கு, இந்த ஹோக் சைஸுக்கெலாம் ஏற்றபடி உங்களுக்கு 3 ஷெல்ஸ் வரலாம், இல்லை 4 ஷெல்ஸ் வரலாம். அதை வந்து இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நோட் பண்ணி வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஷெல் மேலே வந்து நான் வந்து இப்படி ஒரு சிங்கிள் குரோஷே போட்டேன் வழக்கம் போல், அது போட்டு முடிச்சுருங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இப்போ 2 ஷெல், இப்போ நான் வந்து 2 ஷெல் தான் விட்டேன், அப்போது நான் 5 செயின் போடணும். நீங்கள் 3 ஷெல் விட்டிங்கன்னா 10 செயின் போடணும். இந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க செயின் கவுண்ட்டை. 4 ஷெல்ஸ் நீங்கள் விட்டுனீங்கன்னா 15 செயின்ஸ் போடணும். ஸோ இந்த மாதிரி செயின்ஸ் கவுண்ட்டு நீங்கள் போடணும். இப்போ நான் வந்து 2 ஷெல்ஸ் தானே விட்டுருக்கேன், அதனால் நான் ஒரு 5 செயின் மட்டும் இப்போ போட்டுட்டேன். போட்டு முடிச்சுட்டு இப்போது இந்த ஷெல்லேருந்து நான் லாஸ்ட்டு ஷெல், இப்போ நீங்கள் வந்து 3 ஷெல்ஸ் நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷெல்லேருந்து 3வது ஷெல் அங்கே போய் ஜாயின் பண்ணணும். நான் வந்து எனக்கு 2 ஷெல் தான் எனக்கு இப்போ தேவைப்பட்டதுனால நான் வந்து இந்த ஷெல், அதாவது நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கணும், முதல் ஷெல்லேருந்து கடைசி ஷெல் அங்கே போய் ஜாயின் பண்ணணும், அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். நான் எனக்கு 2 வந்தனால நான் நெக்ஸ்ட்டு போகிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்துக்கோங்க, நீங்கள் எத்தனை ஷெல்ஸ் உங்களுக்கு வந்திருக்கோ அதுக்கு ஏற்றபடி நீங்கள் பண்ணுங்கள். முதல் ஷெல்லேருந்து கடைசி ஷெல்லில் போய் நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம், ஜாயின் பண்ண போகிறோம். அப்போது இந்த ஷெல் இதுதான் கடைசி ஷெல். ஸோ இங்கே போய் இந்த நடுவில் இருக்கிற வழக்கம் போல் இந்த நடுவில் இருக்கிற செயின் உள்ள விட்டு நான் இப்போ சிங்கிள் குரோஷே பண்ணுறேன். இந்த மாதிரி நூலை வெளியெடுத்து 2 லூப் கிடைக்கும், 2 சேர்த்து இப்படி வெளியெடுத்துடலாம். சிங்கிள் குரோஷையை நான் போட்டுட்டேன். இப்போ இந்த பக்கம்
வழக்கம் போல் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். 5 டபுள் க்ரோஷே பண்ண போடுறேன். ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும், இந்த கேப் வந்து நம்மளோட விரல் அளவுக்கு ஏற்றபடி நம்ம வந்து இந்த இடத்துல கேப் விடுறோம். அது வந்து நம்ம ஹூக் சைஸ்க்கு ஏற்றபடி அது மாறுபடும். ஓகே, இங்கே 5 ஷெல் போட்டாச்சு. அப்புறம் வழக்கம் போல் இங்கே மிடில் போய் சிங்கிள் க்ரோஷே. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கண்டினியூ பண்ணி இந்த லாஸ்ட் வரைக்கும் போட போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து தேவையான இந்த ஹோல் சைஸ்னு உள்ள இந்த தேவையான அளவு இங்கே கேப் விட்டாச்சு. ஸோ இந்த ரோவை வழக்கம் போல் தான் கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணி நான் நூலையும் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ஹோல் நமக்கு அழகாக இப்போ கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கு அடுத்த ரோவும் வழக்கம் போல் நான் இப்போ இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வழக்கம் போல் எப்போதும் போலையே நான் போட்டுட்டு இது வரைக்கும் நான் போட்டுட்டு இந்த இடத்துலேருந்து எப்படி நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துக்கு இது முன்னாடி வரைக்கும் இருக்கிற சிங்கிள் க்ரோஷே நான் போட்டு முடிச்சிட்டேன். நான் வந்து இதுக்கு முன்னாடி போடும்போது இந்த இடத்துல இருக்கிறத நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் உங்ககிட்ட ஒரு தடவை சொல்கிறேன். இந்த இங்கே போட்டுட்டு இந்த ஹோலுக்கு இந்த இடத்துலையும் ஒரு ஸ்டிச் இருக்கும், அதை மறந்துடக்கூடாது. இந்த ஸ்டிச் மேலே நம்ம வழக்கம் போல் போடுற 5 டபுள் க்ரோஷியை போட்டுடலாம். இந்த மாதிரி இப்போது 5 டபுள் க்ரோஷியை போட்டாச்சு. ஸோ இதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நம்ம செயின்ஸ்லாம் போட்டிருப்போம். ஸோ அது மேலே தான் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ 10 செயின் சில பேர் போட்டிருப்பாங்க, சில பேர் 15 செயின் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த செயின்ஸை வந்து நீங்கள் 5-5 பிரிச்சுக்கோங்க, 5-5 கவுண்ட்டாக பிரிச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து 5 செயின் தான் போட்டிருக்கேன், அதனால் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படி வந்து உங்களுக்கு 5 மேலே 10-15 செயின்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டிருந்தீங்கன்னா அதை 5-5 பிரிச்சுக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு 5 இப்போ நமக்கு வந்திருக்கு கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோம். அந்த ஃபஸ்ட்டு 5-ல மிடில் இருக்கிற செயின் மிடில் இருக்கிற அந்த 3வது செயின் இருக்குது இல்லையா, அந்த செயின் மேலே தான் இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது என்ன ஒர்க் பண்ண போகிறோம்னா, இப்போது நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம், 5 டபுள் க்ரோஷே ஒரு சிங்கிள் க்ரோஷே, 5 டபுள் க்ரோஷே ஒரு சிங்கிள் க்ரோஷே, அந்த மாதிரி தானே மாறி மாறி போட்டுகிட்டே வருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 5 டபுள் க்ரோஷேயோடு நான் முடிச்சிருக்கேன். அப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன போடணும், ஆப்வியஸ்லி ஒரு சிங்கிள் க்ரோஷே தான் போடணும். ஸோ ஒரு சிங்கிள் க்ரோஷே தான் நான் நெக்ஸ்ட்டு போட போகிறேன். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் இப்போ என்ன போட்டிருக்கோம் அதுக்கடுத்து என்ன வரணும் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதை போடுங்க. நான் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட போகிறேன். எங்கன்னா நம்ம 5 செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் மிடில் இருக்கிற அந்த செயின் மேலே ஒரு சிங்கிள் க்ரோஷே நான் போட்டுட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி 5-5 இப்போ பிரிச்சிருப்பீங்க. இப்போ நான் முதல் 5-ல வந்து நீங்கள் பிரிச்சிருப்பீங்க, அந்த முதல் 5-ஓட மிடில் வந்து இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சிருப்பீங்க. அடுத்த 5-லையும் அதே போல் ஒரு மிடில் இருக்கும், 3வது செயின். அந்த மிடில் வந்து அடுத்த ஸ்டிச்சை போடுங்க. அதாவது இப்போது எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கும் இந்த மாதிரி சிங்கிள் க்ரோஷே நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கடுத்து என்ன போடணும், 5 டபுள் க்ரோஷே. ஸோ அடுத்த 5 செட்டு மேலே நீங்கள் 5 டபுள் க்ரோஷே போடுங்க. அதுக்கடுத்து திரும்பி ஒரு 5 இருக்கும், அந்த 5 செயினுக்கு மிடில் செயினில் அதே போல் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி 5-5 பிரித்ததில் மிடில் ஸ்டிச் இருக்குது இல்லையா, அது மேலே வழக்கம் போல் போடுற மாதிரி ஒரு சிங்கிள் க்ரோஷே அப்புறம் 5 டபுள் க்ரோஷே அதை மாறி மாறி போடுங்க. அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏரியா நமக்கு முடிஞ்சிரும். இப்போ அவ்வளோதான். இப்போ எனக்கு வந்து இது வெறும் 5 மட்டும் போட்டனால எனக்கு இப்போவே முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுனா இந்த கார்னரை போட மறந்துடக்கூடாது. இந்த கார்னர் என்ன இருக்குது, ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதாவது க்ரீன் கலரில் சிங்கிள் க்ரோஷே இருக்குது. அப்போ அது மேலே நம்ம 5 டபுள் க்ரோஷே போட்டுடலாம். ஸோ இப்படி நான் வந்து இந்த ரோவை நான் எப்போதும் போல் தான் முடித்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ண வரைக்குமே போட்டு பார்த்தேன் எப்படி இருக்குன்னு, எனக்கு கரெக்டாக வந்துட்டுருக்கு. எனக்கு இன்னும் ஆக்சுவலி இன்னும் ஒரு 2 ரோ போடணும். ஏன்னா நான் இங்கே வந்து அந்த மாதிரி தான் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 ரோ போட்டிருக்கேன். அதனால் இன்னும் ஒரு 2 ரோ நான் போடுவேன். ஆனால் போட்ட வரைக்கும் ஓகே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ரோ, அதாவது விரலுக்குரிய ரோ, இந்த விரலில் வச்சுப்போம் இல்லையா, அந்த கேப் விட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஹைட் வேணும், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இதுக்கப்புறம் இந்த அளவோ எந்த அளவு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இனிமேல் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், அதாவது இனிமேல் வந்து நம்ம ஹைட்டு கொண்டு வரது வந்து இந்த இடத்துல மட்டும்தான் கவர் ஆகும், அது இந்த இடத்துல வராது. இந்த விரல் வந்து இப்படி தான் அவ்வளோதான் இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம இன்னும் எவ்வளோ தூரம் ஹைட்டுக்கு கொண்டு வரலாமோ அதுக்கேற்றபடி நமக்கு கொண்டு வந்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஈஸி ப்ரொசீஜர் தான், நம்ம வழக்கம் போல் செஞ்ச மாதிரி தான், அதாவது கீழேலாம் போட்டோம் இல்லையா, அதே மெத்தட் படி தான் நம்ம வந்து நமக்கு தேவையான ஹைட் அளவுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணி போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நான் இன்னும் ஒரு 2 ரோ போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ அவ்வளோதான், எனக்கு தேவையான ஹைட் அளவுக்கு போட்டு முடிச்சிட்டேன். அதுபோல் ரோ கவுண்ட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டுமே ஈக்குவல் சைஸாக இருக்குது.
ஓகே. இப்போ இதுக்கு அடுத்து கடைசி என்ன பண்ணணும், ஒரு பார்டர் மாதிரி ஒரு ரோ மட்டும் நான் கொடுக்கணும். ஸோ அதோட அவ்வளோதான். அதுக்கு இந்த மாதிரி நான் கலர் வந்து ஆட் பண்ணி வச்சுட்டேன். இந்த ஹோல் வழியாகவே இந்த நூலை இப்போ வெளியே எடுக்கலாம். வெளியே எடுத்துட்டு ஒரு செயின் போடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு செயினில் இருந்து நான் இந்த மாதிரி ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே தான் போட போகிறேன். ஒரு ஒரு செயின் மேலேயும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷின்னு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இருக்கிற எல்லா செயின்லையும் இந்த சர்க்கிள் மாதிரி இருக்குது இல்லையா, இது சுற்றி இருக்கிற ஒரு ஒரு செயின் மேலேயும் இப்படி ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷியை நான் போட்டுட்ருக்கிறேன். இப்போ கடைசி வரைக்கும் போட்டாச்சு. நம்ம இதை ஜாயின் பண்ணி இந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த ஹூக் அப்படி உள்ளே விட்டு இந்த நூலை வெளியே எடுத்து இதை அப்படியே இது வழியும் வெளியே எடுக்கிறேன். கொஞ்சம் டைட் பண்ணிட்டு ஒரே ஒரு செயின் போட்டுட்டு இந்த நூலை இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். நல்லா டைட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோடது முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கே இந்த நூல்லாம் அங்கங்கே இருக்கும் இல்லையா, இப்போ இதை இப்படி வெளியே எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் நிறைய நூல் இந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே இப்போ நம்ம ஒரு ஊசியில் கோர்த்து உள்ளே சொருகி விட போகிறோம். இப்படி கோர்த்தாச்சு ஊசியில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளே இருக்குது இல்லையா, இது வழியை நம்ம அப்படியே சொருகி விட்டுடலாம். சாரி, வெளியே கொஞ்சம் நாய்ஸாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வெளியே எடுத்துடலாம். நிறைய பேர் வந்து எப்படி கோர்க்கணும் அப்படிலாம் கேட்குறீங்க, அதுக்காக தான் நான் இதை இதையும் தனியாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் எல்லா நூலையும் இப்படி குட்டி குட்டியாக இருக்கிறது இல்லையா, எல்லாமே வந்து உள்ள இந்த மாதிரி ஊசி வச்சு சொருகி விடணும். கடைசியாக வந்து ரொம்ப குட்டியாக கிடைக்கும் போது அதை வந்து கட் பண்ணிடலாம். இதை ஃபுல்லாமே இப்போ முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. என்னோட கைக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி க்ளவுஸ் பேட்டர்ன் பெரியவங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றினா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலோட ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.